குட் ஈவினிங் எவ்ரி ஒன் வெல்கம் டு டென்னி மேக்ஸ் ஐம் மூவிங் டு கண்டினியூ டூவிங் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் த்ரீ கொஸ்டின் நம்பர் ஃபைவ் வாட் இஸ் அ கொஸ்டின் டு செக்யூர் ஏ கிரேட் ஆன் மார்டே நான் அவரேஜ் மார்க் நைன்டீன் அதாவது ஏ கிரேடு கிடைக்கணா கண்டிப்பாக அஞ்சு சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக அந்த அஞ்சு சப்ஜெக்டோட மார்க்கு கூட்டும்போ நமக்கு அவரேஜாக நைன்ட்டி மார்க் தான் அந்த இதை ஏ கிரேன்னு சொல்ல முடியும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை கன்சிடர் பண்ணிப்போம் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபர்ஸ்ட் ஃபோர் சப்ஜெக்ட்டோட மார்க் கொடுத்துருக்காங்க எயிட்டி ஃபோர் எயிட்டி செவன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஒன் இன் ஃபஸ்ட்டு ஃபோர் சப்ஜெக்ட் வாட் இஸ் த மினிமம் மார்க் இன் ஒன் சப்ஜெக்ட் இருந்து ஃபிஃப்த் சப்ஜெக்ட் அப்போ அந்த ஃபிஃப்த்து சப்ஜெக்ட்டில் கிடைக்கக்கூடிய மார்க்கு ஆட் பண்ணும்போது அவரேஜாக நமக்கு நைன்ட்டி கிடச்சிருந்தால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏ கிரேட் கொடுக்கலாம் அப்போது கன்சிடர் பண்ணி நான் எப்படி எடுத்துருக்கேன்னா லெட் எக்ஸ் பி த மினிமம் மார்க் அப் மினிமம் மார்க் மினிமம் மார்க் அப் தென் எடுத்த மார்க்கெலாம் ஆட் பண்ணப்போ எயிட்டி ஃபோர் பிளஸ் எயிட்டி செவன் பிளஸ் நைன்டி ஃபைவ் பிளஸ் நைன்டி ஒன் பிப்து சப்ஜெக்ட் ஐ கன்சிடர் ஃபார் எக்ஸ் டிவைடட் பை கண்டிப்பாக ஃபைவ் சப்ஜெக்ட் ஸோ நைண்டி தான் அவரேஜாக கொடுத்துருந்தாங்க அது எப்படி எழுதுவோம் கிரேட்டர் தான் ஆகிக்கொள் நைன்ட்டியாக இருக்கலாம் நைன்ட்டியோட அதிகமாக இருக்கலாம் அப்படி வந்தால் தான் ஏ கிரேட் கொடுக்க முடியும் அப்போ எடுத்த ஒரு சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட்டு ஃபோர் சப்ஜெக்ட் ஆட் பண்ணும்போது எத்தனை மார்க் வரும் நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஒன் எயிட்டி எயிட்டி ப்ளஸ் எயிட்டி ஒன் சிக்ஸ்டி ஸோ ஒன் எயிட்டி ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஃபோட்டி தென் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் த்ரீ ஃபோர்ட்டி ப்ளஸ் லெவன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ ஃபிஃப்டி ஒன் எகைன் ஃபைவ் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஸோ த்ரீ ஃபிஃப்ட்டி செவன் So, 357 divided by 5 plus x will come, isn't it? Again, greater than or equal to 90. Then, first cross multiply now. 357 plus x greater than or equal to 90 into 5 means 45. So, 450. Therefore, x value. So, x greater than 450. மைனஸ் த்ரீ ஃபிஃப்டி செவன் ஸோ டெஃபினட்லி equal to கண்டிப்பாக எத்தனை மார்க் எடுத்துருக்கணும் நிச்சியமா 93 த்ரீ so, 93 ஸோ நைன்டி த்ரீ ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு ஃபோர் ஃபிஃப்டி வருமா இப்போது வேணும் அப்போது கண்டிப்பாக வந்துட்டு 5th சப்ஜெக்ட்டோட மார்க் நைன்ட்டி த்ரீயாக இருக்கலாம் நைன்டி த்ரீயோடு அதிகமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு என்னதான் தான் கேட்டிருந்தாங்க மினிமம் தான் கேட்டிருந்தாங்க அப்போ போதும் அப்போ எப்படி எழுதுவோம் ஃபைனல் ஆன்சர் த மினிமம் மார்க் த மினிமம் மார்க் ஸ்கொயர் அப் டைன் ஸ்கொயர் அப்டைன் ட்ரூ கிரேடு ஏ ஏ கிடைக்கிற எத்தனை வேணும் இஸ் நைன்டி த்ரீ மார்க் வேணும் இதான் நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் இந்த லைன் கண்டிப்பாக எழுதும் சில கண்டிஷனில் சம் லைன்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஓகே யூ ஷுட் பி ரைட் இட் த லாஸ்ட் லைன் ஓகே So please listen, my dear students. If you have any doubt, please put in comment box. I am ready to clarify your doubts. Okay. Thanks to viewers. We will continue our next video. Bye bye.